அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வூ கணித்திற்குரிய அல்லாஹூ நல்லடியார்களே என் அருமைக்கு சகோதர சகோதரிகளே குர்ஆன் கூறும் வாழ்வியல் அறநெறி என்று சொல்லக்கூடிய வாழ்வியல் அறநெறிகளை நாம் அறிந்து கொண்டு வருகின்றோம் அந்த தொடரிலே இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாழ்வியல் நெறி என்னவென்றால் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான் பலில் இன்சானு அல நப்சிஹி பசீரா வலவ் அல்கா மஹாதீரா மனிதன் தன்னை பற்றி நன்கு அறிந்தவனாகவே இருக்கிறான் அவன் எவ்வளவுதான் சாக்கு போக்குகளை கூறினாலும் சரியே அதாவது இந்த வாழ்வியல் நெறி என்பது ஒரு மனிதன் அவனோடு தன்னோடு தன்னுடைய விஷயத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய குறைகளை உளம் சார்ந்த நோய்களை எப்படி குணப்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் நமக்கு இது தெரிவுபடுத்துகின்றது இன்னும் அதே நேரத்திலே தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களை அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாது அதிலிருந்து விடுபட்டு உள்ளத்தை நாம் எப்படி பரிசுத்தப்படுத்திக் கொள்வது என்பதற்கும் இந்த அறநெறி நமக்கு துணையாக இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் கண்டிப்பாக உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களில் இருந்து நாம் முற்றிலும் விலகி நம்முடைய உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும் நம்முடைய உள்ளத்தை நாம் அதிலே இருக்கக்கூடிய நோய்களை அகற்றி நாம் சுத்தப்படுத்த வேண்டும் தூய்மைப்படுத்திட வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் சுபஹான குரானினுடைய பல வசனங்களை பல அத்தியாயங்களை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது இதற்கு மிக முக்கியத்துவத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லுகின்றான் சுரத்து ஷம்ஸில் அல்லாஹ் சொல்லும் பொழுது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியவர் வெற்றி பெற்றுவிட்டார் என்று அல்லாஹ் சுபஹானு சொல்லி காட்டுகின்றான் கண்டிப்பாக நாம் நம்முடைய உள்ளத்தை அதில் இருக்கக்கூடிய நோய்களிலிருந்து நாம் பரிசுத்தப்படுத்தி நாம் சிறப்பாக நாம் வைத்திருந்தால்தான் நாம் வெற்றி அடைய முடியும் வெற்றி அடைவதற்கு உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்திலிருந்து இருந்து கொள்ளலாம் ஆக இந்த அறநெறியினுடைய இந்த வாழ்வியல் நெறியினுடைய விளக்கம் என்னவென்றால் மனிதன் தன்னை பற்றி நன்கு அறிந்தவனாக இருக்கிறார் என்ற இந்த வாழ்வியல் என்னுடைய விளக்கம் என்னவெனில் அதாவது ஒரு மனிதன் தான் செய்த தவறான செயல்கள் தான் புரிந்த தவறான சொற்கள் அனைத்தையும் அவன் மற்றவர்களை விட அறிந்தவனாக இருக்கிறான் எவ்வளவுதான் தன்னுடைய குற்றங்களை தன்னுடைய தவறான விஷயங்களை தவறான பேச்சுக்களை அவன் மறைக்க நினைத்தாலும் அதற்கு எவ்வளவுதான் சாக்கு போக்குகளை அவன் கூறினாலும் அவன் அது தவறு என்பதை நன்கு அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதனை நாம் வந்து கவனிக்க வேண்டும் ஆக நம்ம எவ்வளவுதான் சாக்கு போக்குகளை சொன்னாலும் மனசு நமக்கு சொல்லி கொடுத்துரும் அவன் அதாவது நமக்கு நாம் செய்வது தப்பு தான் நான் செய்தது தவறு தான் எவ்வளவுதான் நம்ம மறைக்க நினைச்சாலும் அது மனசுக்கு அது ஒத்துக்காது கண்டிப்பாக அவன் அதை தவறு என்பதை நன்கு அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை இந்த நம்ம இந்த வரையறையிலிருந்து இந்த வாழ்வியல் நெறியிலிருந்து நாம் விளங்கி கொள்ளலாம் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே ஏனென்றால் சில நேரங்களில் என்ன நடக்கும்னா மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை விட்டு விடுவான் தன்னுடைய குறைகளை விட்டு விடுவான் ஆனால் பிறருடைய குறைகளை வந்து தோண்டி துருவ ஆரம்பிப்பான் அவங்க இப்படி அவங்க தப்பு பண்றாங்க முதலில் உன்னை பற்றி பார் முதலில் தன்னை பற்றி கவனி தன்னிடத்துல எவ்வளவு குறைகளை இருக்கின்றது என்பதை நீ பார் அதன் பிறகு பிறருடைய குறையை பார் தன்னுடைய குறையை ஒரு மனிதன் பார்க்காமல் பிறருடைய குறைகளையே தோண்டி துருவி அவன் வந்து இருக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படி இருக்கக்கூடாது முதலிலே நாம் நம்முடைய உள்ளத்தை அழுக்குகளில் இருந்து நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும் அதுவே சிறந்த விஷயமாக இருக்கின்றது நம்மளுடைய முன் சென்ற நல்ல மக்களிலே ஒரு சலஃப் கூறுகிறார்கள் அப்துல்லா அல் முசனி ரஹிமவுல்லா சொல்கிறார்கள் இதார் ரகித்து முர் ரஜூல முயஸ் அதாவது என்ன கூறுகிறார்கள் என்றால் ஒரு மனிதன் மக்களுடைய குறைகளுக்கு பின்னாலேயே இருக்கக்கூடியவனாக இருக்கின்றான் தன்னுடைய குறையை மறந்து இப்படி இருக்கக்கூடியவனை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவனோடு ஏதோ தவறான ஒரு விஷயம் அவனுக்கு நடக்க இருக்கின்றது அவன் சூழ்ச்சி செய்யப்பட்டுள்ளான் அவன் அந்த சூழ்ச்சி வலைக்குள் பின்னப்பட்டு இருக்கின்றான் என்று அஹ் ரஹிமகுல்லா பின் அப்துல்லா அல் முசனி ரஹிமவுல்லா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆக கணித்திற்குரியவர்களே பிறருடைய குறைகளை நாம் வந்து ஆராயக்கூடாது இன்னொரு ஒரு ஹதீசிலே வருகின்றது யார் பிறருடைய குறைகளை தோண்டி துருவி ஆராய்வார்களோ அல்லா அவர்களுடைய குறைகளை அல்லாஹ் ஆராய ஆரம்பித்து விடுவான் ஆக நாம் நம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம வந்து அறியணும் தவறு என்றால் அது தவறு அது தான் நம்ம சாக்கு போக்குகளை நாம் சொன்னாலும் அது தவறு தான் என்பதை நம்ம வந்து விளங்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய தவற ஒத்துக்க மாட்டாங்க அநியாயம் பண்ணுவாங்க அதாவது இன்னொருத்தனுடைய பொருளை அபகரிப்பாங்க கொள்வாங்க நம்ம பண்றது கரெக்ட் தான் அல்லது தன்னை சார்ந்தவர்கள் இடத்துல சொல்லிக்கொள்வாங்க நான் செய்வது கரெக்ட் தான் எவ்வளவுதான் அவங்க சொல்லி கொண்டாலும் அவங்களுக்கு தெரியும் அவங்க செய்வது தப்பு அவருக்கு தெரியும் தான் செய்வது தவறு ஆக தவறு என்றால் அதிலிருந்து நாம் முற்றிலுமாக நாம் விலகிவிட வேண்டும் ஆக இப்படி நாம் நம்முடைய தவறுகளை நாம் வந்து ஒத்துக்கொள்ள வேண்டும் தவறுகளை ஒத்துக்கொள்வது நல்லவர்களுடைய நபிமார்களுடைய பண்பாக இருக்கின்றது என்பதை நாம் வந்து விளங்கிக் கொள்ளணும் அல்லா சுகானவ தாலா இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் ஒரு மூமின் அவனுடைய பண்பு என்னவென்றால் தவறுகளை ஒப்புக்கொண்டு நாம் தவறுகளுக்காக மன்னிப்பு தேட வேண்டும் இது மூமியினுடைய பண்பு நம்ம எப்படி இதை புரிந்து கொள்ளலாம் என்றால் ஆதம் அலையலாத்து சலாம் அவர்கள் அந்த மர சொர்க்கத்திலே ஆதம் இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பிய பொழுது அந்த நேரத்திலே அந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று அல்லா சொல்லும் பொழுது அந்த மரத்தினுடைய கனிகளை புசிக்காதீர்கள் என்றா சொல்லும் பொழுது அதை புசித்து விடுகிறார் ஷேத்தானுடைய ஊசுராட்டத்தின் காரணமாக அதன் பிறகு என்ன செய்யறாங்க தவறை உணர்ந்து அல்லாவிடத்துல வருந்துறாங்க காலா இரண்டு பேரும் சொன்னார்கள் ரப்பித்தர் இறைவா நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்துக் கொண்டோம் என்று ஒத்துக்கொண்டு அதன் பிறகு அல்லா கிட்ட கேட்கிறாங்க இல்லம் தகுப்பில்லனா இறைவா நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால் எங்கள் மீது அருள் புரியவில்லை என்றால் நாங்கள் நிச்சயமாக நஷ்டவாளிகளில் ஒருவராக ஆகிவிடுவோம் என்று ஆதம் அலை சலாமும் ஹவ்வா அலை சலாமும் அல்லா துவா செய்யறாங்க ஆக பாவங்களை ஒப்புக்கொண்டு அல்லா துவா செய்வது மூமின்களுடைய பண்பு நபிமார்களுடைய பண்பாக இருக்கின்றது மூசா அலை சலாமும் இப்படிதான் வந்து சொன்னாங்க ரப்பி இன்னி தலம் துண்சி இறைவா என்னுடைய நப்சுக்கு நானே தீங்கிழைத்துக் கொண்டேன் எனக்கு நானே தீங்கிழைத்துக் கொண்டேன் என்னை இறைவனும் அவரை மன்னித்தான் அதாவது அல்லாஹ் அவரை மன்னித்தான் கஃபூர் இன்னகுறையை நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாகவும் அருள் செய்யக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லா சுபான சொல்லி காட்டுகின்றான் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே நாம் நம்முடைய பிழைகளை அறிவோம் நாம் நம்முடைய தவறுகளை மற்றவர்களை விட நாம் நன்றாக நாம் அறியக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஆக தவறுகளை நாம் உணர்ந்து தவறுகளை உணர்ந்து அதை ஒப்புக்கொண்டு அல்லா வளத்துல நான் மன்னிப்பு கேட்க வேண்டுமே தவிர நம்மளுடைய தவறுகளை எல்லாம் மறந்துவிட்டு பிறருடைய குறைகளை பிறருடைய தவறுகளை நாம் தோண்டி துருவ நாம் இருக்கும் போது இது சிறந்த பண்பு கிடையாது என்பதனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் என்பதை நாம் படிப்பனையாக பெற்று அதன் அடிப்படையிலே செயல்படக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வனாகும்